Vamos, vamos. எனக்கு முதல் முறை கடைசி இந்த நெயில் பிட்டிங் மொமெண்ட்லாம் எல்லா மேட்சும் பார்ப்பேன். சரி, அடினோக்காகவே மேட்ச் எல்லாம் மேட்ச் பண்ணி பார்ப்பேன். எனக்கு உண்மையிலேயே அதாவது கதறிட்டேன், வீட்டில் பயந்துட்டு உட்காந்துருந்தேன். ஆனால் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு டைமில் தோக்கலையே, அது வரைக்குமே சந்தோஷங்கிற மோடுக்கு அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு பேர் அந்த பார்க் த பஸ் அது பேர். அதுதான் பண்ணாங்களா, பண்ணலன்றாங்களே அர்சனல்? வேற வழி இல்லாமல் பண்ணாங்களா, இல்லை ஆரம்ப மோட்டிவே அதுவாக தான் இருந்திருக்கும்? இல்லைண்ணா, ஹாலன் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கான், அவனை ஸ்டாப் பண்ணணும்னா நீங்கள் ஃபார்மேஷனே 9-1-1. ஆமாம், அவங்க வந்து 4-3-2-1, 4-3-3 இல்லையே 9. ஒரு ஆள் போனாலே மொத்த டீமும் உள்ள போகுது. அந்த மாதிரி கேப்ரியல் வந்து ஹாலண்ட் கூட மல்லு கட்டினாடா. சாக்கா வந்து பாக்ஸ்க்குள்ள நீங்க பாத்துருக்கீங்களா, அந்த சைடு டீம் சாக்கா டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருந்தான். ஓ, 9 பிளேயர்ஸும் உள்ள எக்ஸெப்ட் ராயா, நம்ம ஜீசஸ் தவிர எல்லாரும் உள்ள தான். ஓ, பிளானே அதானே, அவனை அடிக்க விட்டுறாதே. நம்மளுக்கு வரப்போ கோல் அடிச்சுக்கலாம், நம்மளுக்கு பால் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த பொசிஷனே வந்து அவங்க 70-13 இருந்துச்சு போது ஹாஃப்ல. நீங்கள் பால் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம், ஆனால் இவனுங்க அடி கொடுக்கூடாது. அடிசஸ் வந்து முத கோல் ட்ரை பண்ணதும் கால் அந்த பவர் வர மாதிரி வாட்டமா இல்லை. ரெண்டாவது இது வந்து வெள்ளை பெறும், ரெண்டாவது வெள்ளை பெறும். அப்புறம் ரைஸ் போட்டு ஒரு ஷாட் மிஸ் ஆகும். ஆனால் நிறைய கார்னர் வந்துச்சு இருக்கலாம். ஆனால் இது கையை வச்சு எப்படி விளையாண்டார், இந்த மாதிரி நல்லா தான் விளையாண்டார்ல. இப்போ தான் அவர் போன வாரமாக வீடியோலாம் பார்த்தேன், அவரோட பொசிஷன் நம்பர் இது நம்பர் 9. அவர் வந்து ஃபால்ஸ் 9, ஃபால்ஸ் 9 சொல்லிட்டு அதை பற்றியெல்லாம் பேசினாங்க. அவர் உண்மையிலே வேலை செய்கிறாரு, உங்களுக்கு பார்க்க தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நல்ல டீம், ரெண்டு பேருமே ஈக்குவலாக. மேன்செஸ்டர் சிட்டி நல்ல டீம்ரா, நான் அதெல்லாம் ஒத்துப்பேன், நான் அதெல்லாம் மல்கிட்டேன். நானும் ஒத்துக்கிறேன், நல்ல டீம். ரெண்டு பேருக்குமே இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது. அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் இல்லை, வாக்கர் இல்லை, நம்ம சைட்லேயுமே கொஞ்சம் பேருக்கு ரெஸ்ட்னஸ் இல்லை. அதனால உங்க ஃபேவரட் பிளேயர் இறங்கினாரு டொமியாஸ், டொமியாஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஏதோ பண்ணுச்சு. எனக்கு ட்ரொசார்டு ஃபர்ஸ்ட் இல்லையான்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், மாட்டி நிலை இல்லைன்னு பார்த்தேன். எதுக்கு ஜிசிசி லெஃப்ட் போட்டாருன்னு தெரியல, புரியல. ஆள் இல்லாம போட்டாரா இல்ல ஏதாவது? ட்ரை பண்ணே இருக்கேன் புதுசா, ஏன்னா தெரியும் இந்த ஃபார்மேஷன்லக்கு தான் பெப்பர் ரெடியே வந்திருப்பாரு. இதான் மாத்தலாம்னு சொல்லி மாத்தினது 90% ஒர்க் ஆயிருக்கு. நீ ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு வீடியோல நான் தலையில தான் பேசியிருப்பேன். 0-0 இப்போது கணக்குப்படி சொல்லி எனக்கு அதுதான் தெரியாது. இப்போ 0-0 இப்போ நம்ம எங்களுக்கு ஜெயிக்க இப்போ சான்ஸ் இருக்கா இல்லையா? ஆ இருக்குண்ணா, ஏன்னா இப்போ 67 லிவர்பூல், நீங்கள் 66, சரி, சிட்டி 65, ஒன்று தான் இருக்குது. இப்போ அடுத்தடுத்த மேட்ச் நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும். எல்லாருக்கும் ஒருத்தர் இருக்கான், ஸ்பர்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். ஏன்னா அவங்க கூட இந்த மூணு டீமும் ஒரு மேட்ச் ஆடப்போகுது, சரி, கம்மிங் வீக்கில் ஒரு மேட்ச் ஆடப்போகுது. ஸோ ஸ்பர்ஸு கூட ஏதாவது, ஸ்பர்ஸ் யுனைடெட் கூட ஏதாவது ஒரு டீம், இந்த ரெண்டு டீமில் ஏதாவது ஒரு டீம் தோக்குது, உங்களுக்கு நல்லது. இதுக்கு மேல அடுத்த வர லூட்டனா, வர வெனஸ்டே லூட்டனா இருக்கீங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் யுனைடெட் ஆடுறோம், அடுத்த வாரோட பிக் கேம் வந்து லிவர்பூல் யுனைடெட். ஸோ நீ பாயிண்ட் விடக்கூடாது கொஞ்சம் எங்களுக்கு. அப்பவே ஒரு பெரிய டீம் மாட்டோம் செய்வோம், இந்த டீம் மாட்டிருக்கேன். ஆல்ரெடி அந்த எஃப்ஏ கப் தோத்த காலில் தான் உள்ளே வரப்போகிறேன் லிவர்பூல் ஆஃபீஸ். எங்களுக்கு ஓல்ட் ட்ராஃபோர்ட் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, சரி ஃபேன்ஸுக்காக ஏதாவது ஜெயிப்பாங்க அப்படின்னு. அண்ட் லிவர்பூலுமே நேத்து பிரைட்டன் கூட டிரா ஆயிருந்ததுன்னா எனக்கு பிரச்சனை இல்லைண்ணே. லிவர்பூல் வந்து 6:30 ஆடுறாங்க மேட்ச், நம்ம 9:30 ஆடுறோம். 1-1 போச்சு, சாலா ஒரு கோல் போட்டு டிரா ஆயிருந்ததுன்னா நீ கதே வேற, நீங்களே மேல வந்து மத்தவங்க ஜெயிக்கிறதும் தொகுறதும் பொறுத்து. ஏன்னா உங்கள்கிட்ட நம்மள கோல் டிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, 46 இருக்கும் கோல் டிஃபரன்ஸ், அவங்க 40 தான் லிவர்பூல். அது ஆனாங்கடா, விளாண்டாங்க, சான்ஸ் எல்லாம் வந்துச்சு. அவங்க என்ன கேம்டா அவனுங்க, ஆனா வித்தியாசம் ஒன்று தெரியுது, அவங்களோட ரன்னிங் ஸ்பீடு வித்தியாசம் தெரியுது. உண்மையா அது மேன் சிட்டி, இப்போ நம்ம கையில பால் வாங்கினா மற்ற பிளேயர் கொஞ்சம் தள்ளி நின்று புள்ளி மாதிரி வரானுங்க. ஹாலன் வந்து ரன் பண்ண மாட்டான், ஹாப் பண்ணுவான், காலை வந்து இப்படி. நான் எக்ஸாம்பிள் எல்லா பிளேயருமே சொல்றேன், யாராவது ஒரு கிட்ட பால் வந்துச்சுன்னா அடுத்த நாலு பேர் சுத்தி நிக்கிறாங்க. அதான் பெப்போட ஸ்டைல், அதுக்கு பேர் வந்து டிக்கி டாக்கா. டிக்கி டாக்கான்றது மூணு பிரின்சிபல் இருக்கு நான் ஃபுட்பால்ல, கெங்கன்னு, கிரைஃப், டிக்கி டாக்கா. இப்ப பெப்பு கண்டுபிடிச்சதுன்ற டிக்கி டாக்கான்னு கிடையாது. பெப் என்ன பண்ணா, கிரைஃபையும் டிக்கி டாக்கையும் மிக்ஸ் பண்ணி, சரி, கிரைஃபோட எனக்கு ஆடுறதுக்கான சான்ஸே இருக்கூடாது, சுத்திடணும்.
பால் உன் கையில் இருக்கக்கூடாது, ஈச பொத்த மாதிரி சுற்றிடுறாங்க. ஆ ஆக்சுவலி பெப்பு ஆடுறது வந்து நம்ம பேஸ்கெட் பால் கேமோட கம்பேர் பண்ணலாம். நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். பேஸ்கெட் பால் வந்து நம்ம பாலை கண்டினியூஸாக கையில் வச்சுக்கவே கூடாது, மாற்றி விட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த ஸ்டைல் தான் பெப்பு பண்ணுறது. பால் வந்து ஒரு பிளேயர் கிட்ட 5 செகண்டோ 10 செகண்டோ எல்லா மேட்சும் பார்க்குறேன். வித்தியாசம் தெரியுது, சிட்டி கிட்ட போனாலே ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட அந்த வெளி முன்னாடியே அவங்கள சுற்றி ஒரு இது கட்டு பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சிட்டின்னா இப்படி தான் மென்டலாகவும் நமக்கு ஒரு பயம் இருக்குது. எப்படி இப்போ மெட்ரிட்னா சாம்பியன்ஸ் லீக் மியூசிக் போட்டால் ஒரு வேறு மாதிரியான மென்டாலிட்டி மாஸ்டர். அதே சிட்டி ப்ரீமியர் லீக் வந்துடுச்சுன்னா ஒரு 10 வருஷமான ஆஃப்டர் அந்த பெப்போட டேக் ஓவர்லேருந்துமே நாங்க மூணு கப்பு ஜெயிச்சிங்க அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் புலம்புனாங்களா? அப்போ ஜெயிச்சாங்க. இப்போ ஆஸ்ட்ரேலியாட்டெலாம் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் தான் சொல்கிறது எனக்கு மேட்ச்சில் இல்லை. ஆஸ்ட்ரேலியாட்ட அடிலாம் வாங்கினாங்க. அவங்க ஹோம் ஸ்டேடியம்லேயே இப்போ ஆஸ்ட்ரேலியாட்ட அடி வாங்கினது ஃபுட்பால் அதை ஒன்று தான் வீட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா ஏன் இப்போ வீட்டில் ரொம்ப ரொம்ப வருஷம் என்ன தெரியுமாச்சு, 980 மேலே தெரிஞ்சிருச்சு. அவனாலும் ஒருத்தன் ஸ்க்ரீமரை போடுவான், இல்லைன்னா அந்த மேட்ச் கை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் கிளம்பு. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் டைமுக்கு மேலே இந்த ஸ்கோராக மெயின்டைன் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், 80 மேலேயே ரெண்டு டீமே அதானே முடிவு பண்ணுவாங்க. ஏதாவது லாஸ்ட்டில் ஒரு ஸ்பாட் கிக் கிடைக்கும், கிடைச்சி கோல் போனால் உண்டு, இல்லைன்னா எப்படியாவது சமைக்க சமமாக முடிச்சு விட்டுருக்கேன். இதில் இவர் கிவி ஒரு நல்லா விளாண்டாரு, நல்லா டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டர். அவர் டிஎம் சென்ட்ரல் மிட்ஃபீல்டர், பட் டிஎம் டிஃபென்ஸ் ஆடினார். நேற்று நல்லா இருந்துச்சு. ஓ பார்ட்டி ஆடினார் ரொம்ப நல்லா. திடீர்னு மார்க்கடிச்சு வழியில் இறக்கி விட்டாங்க, அவரையும் டோமி அசன் இறக்கி விட்டாங்க. மார்டினெல்லி லாஸ்ட்டில் வந்தது போல் கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் ட்ரொசாடும் செகண்ட் ஹாஃப்லேயே ஸ்டார்டிங்லேயே வந்திருந்தா மேபி சேஞ்ச். ஏன்னா ட்ரொசாடுக்கு ஒரு ஷாட்டு போகும், மிஸ் ஆயிரும். ஸோ ட்ரொசாட் வந்திருந்தா கேமே ட்ரொசாட் வந்தோடனே சேஞ்ச் ஆச்சு. சிட்டியே ராம்சர் ரொம்ப கஷ்டப்படுச்சு நேற்றுலாம், அதுக்கு மாட்டவே இல்லை. அந்த அதாவது சாக்காங்கிறவன் ரைட்டில் இறங்கி போயிட்டே இருப்பாப்புல, நேற்று அப்படி நடக்கவே இல்லை. ஏன்னா சாக்கா டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கா, ஏன்னா அவங்க வளை நிறுத்திட்டாங்க, எதுவுமே பண்ண முடியல. அக்காஞ்சின்னு ஒரு பையன், அக்காஞ்சி எப்படி சைன் பண்ணாங்க சொல்கிறேன். அக்காஞ்சி என்ன ஆச்சுன்னா, கடைசி நாள் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் சிட்டி பார்க்கும்போது ஃபுல் பேக்டாக இருந்துச்சு. ஹாலண்டு ஹாலண்டு வந்து தெரியும், ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் குளோபல் ஸ்டார் சைன் பண்ணாங்க. ஆல்வரஸ் அர்ஜென்டினாலே பெரிய, இப்போ லோக்கலில் பெரிய பிளேயர், லிவர் பிளேட்டே அப்படி தூக்கிட்டு போன பிளேயர் உள்ளே வந்திருக்காரு. கிரீலிஷ் இந்த சீசன் ஆடுவான்னு சொல்லிட்டேன். அக்காஞ்சி என்னன்னா, லாஸ்ட் மினிட்ல போய் பிவிபி டாட்மெண்ட் இருக்காங்களா அங்கேருந்து வாங்கினாங்க. வந்தோடனே அவர் எல்லாம் நினைச்சாங்க அவர் வந்து ப்ராப்பரான டிஃபெண்டர் கிடையாது, அதனால தான் பிவிபி ஒரு பிளேயரை விற்கிறாங்கன்னா அவங்ககிட்டருந்து முக்காவசியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தானே விற்பாங்க. இப்போ ஹாலாண்டுமே அவங்களுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கப்புறம் தான் பிவிபி விற்பாங்க. எப்படி கிளம்பலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை, நீ இருந்து நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க நான் விற்கணும். பெல்லிங்காமுக்கும் அதான் பண்ணாங்க. பெல்லிங்காம் நினச்சிருந்தா எப்பயே விற்றுருக்கலாம்ல, ஸோ வேல்யூ ஏற்றிக்கிட்டு தான் விற்பாங்க. அக்காஞ்சி விற்றுனே எல்லாருமே சொன்னது பண்ணிட்டுனா வைடிட் தேசிய அக்காஞ்சி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். பெப்போட ஸ்டைலுக்கு ஒரு செட் ஆக மாட்டேங்க. ஆனால் அக்காஞ்சி வந்தோடனே அவடே வந்துட்டார். எல்லா பொசனும் ஆடுவாரு, விங்க ஆடசனா விங்க ஆடுவாரு, சிபி ஆடசனா சிபி ஆடுவாரு, எல்பி ஆடசனா எல்பி கொடுத்துருக்கும். ட்ரிபிள் ஜெயிச்சதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் பிளே பண்ணதுல வந்து அக்காஞ்சிக்கு ஒரு ரோல் இருக்கு. நேற்றெல்லாம் அவங்களோட கோல் சைடு அப்படியே 10 பேரும் நின்று பந்து வந்து சந்தாச்சு. கால் ஸ்கூல் ஆடுவோம்னா எனக்கு தான் பால், எனக்கு தான் பால். லிட்டரலாக கமெண்டேட்டரே அதான் சொன்னான், தேர் பிளேயிங் ஜஸ்ட் ஸ்கூல் ரக்பி ஃபுட்பால் அப்படின்னு. ரைஸ் கிட்ட பால் போகுது, ரைஸ் கிட்டேருந்து லீவேஸ் கிட்ட பால், லீவேஸ் போனோடனே சாக்கா போடுறாரு, சாக்கா பால் எடுக்கிறது வெளில வருது. முக்காசி இவங்க இவரையும் பாராட்டணும், கோல் கீப்பர் ராயும் சரி, அவங்க சைடு கோல் கீப்பர். ஏன்னா அவங்களோட ஆஸ்தான கோல் கீப்பர் எடர்சன் இல்லை, புதுசாக அவர் இருந்து தானே முடிஞ்சிருக்கும் அந்த மேட்ச். நிறுத்திருப்பாரு எடர்சன் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும்னு லைட்டா அதனால ஒசு பேத்து விட்டீங்கன்னா மிஸ்டேக் பண்றாங்க. ஸோ அது ஒண்ணுதான்.
ஸோ ஆப்வியஸாக இது வந்து இது பிளாக் பஸ்டராக போக வேண்டிய மேட்ச் அது ரொம்ப அமைதியாக எனக்கு பயம் இல்லாமல் எல்லாருக்கும் சுமூகமாக ஒரு மேட்ச் ஓகே. இனிமே ஒரு மேட்சுகளில் அரசியல் நிலைமை தெரிய வரும். உடனே பாட்டில் நீங்கள் பாட்டில் தான் நீங்கள் பாட்டில் தான் கமெண்ட்டில் போடுறவங்க போட்டுக்கலாம். எவ்வளோ கமெண்ட் போடுறீங்களோ எங்கள் சேனல் நிறைய பேருக்கு பேசிடும், அல்கோரிதம் ஜெயிச்சிடும். இனிமேல் நீங்கள் போகிற கமெண்ட்டுக்கெல்லாம் அங்கே ட்ரிகராக வரதால் எவ்வளோ நீங்கள் ட்ரிகராக போடுறீங்களோ எனக்கு அவ்வளோ தூரம் வெளியே போயிடுது. ஸோ அந்த ஹாப்பி தான் முதல் முறை இன்டர்நெட்டோட அல்கோரிதம் நான் கற்றுக்கிறேன்னா அது அட்ரினோ மகிழ்ச்சி தான் கற்றுக்கிட்டேன். மோர் நெகட்டிவிட்டி, மோர் ஃபைட், மோர் வியூஸ். நன்றி. இல்ல அடுத்து அடுத்து இருக்கு இருக்கா? யுனைடெட் வந்து பிரெண்ட்ஃபோர்ட் கிட்ட 1-0 டிரா பண்ணாங்க. பிரெண்ட்ஃபோர்ட் எல்லாம் ஒரு டீம் வந்தல. ஆமால என்ன பண்றது, அவங்க இதெல்லாம் டிரா பண்ணணும்ன்றீங்க நிலைமை. நீங்க மேனேஜர் வேற வந்து வெளியே தேவலாம வாயு என்ன பண்றாரு வெள்ள வந்துட்டு. பிரெண்ட்ஃபோர்டு சிட்டி கிட்ட எப்படி விளாடுனாங்கன்னு பார்த்தீங்களா? ஏ சிட்டி, நீ யுனைடெட் என்ன பண்ணுறீங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க, மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கியா? இல்லை அவர் தான் லாஜிக்காக பேசுகிறாரு. ப்ரைடெல்லாம் விடுங்கடா இருக்க நிலமையை பாருங்கடான்னு பேசுகிறாரோ. அவர் ஆக்சுவலி இதை வந்து மொரினியோ சொன்னது தானே, இந்த டீம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம், யுனைடெட் தான் பிக்கஸ்ட் கிளப். இப்போ எல்லாருக்கும் இந்தியாவில் பெருசு, இந்தியாவில் போய் ஒரு கடற்கூடி இளைஞன் போய் யுனைடெட்னா என்னன்னு தெரியும். சிங்கோ சிங்கோ நிற்கும் ரொனால்டோ வருவார், அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் கிளப். நீங்கள் இப்போ சிட்டி அப்படி கிடையாது, சிட்டியை வந்து ஜெயிக்கிறத வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இப்போ சிட்டியோட டாக்குமெண்ட் நாளைக்கு ரிலீஸ் ஆகும், எல்லாருக்கும் போய் ரீச் ஆனதுன்னு பார்த்தா யுனைடெட் தான். யுனைடெட் தான் பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால்ன்ற மாதிரி ஒரு அதை விட்ட மெஸ்ஸி இருக்கிற பாஷ்யோனா இதுதான் உங்களுக்கு சொல்ல தெரியுது. இப்போ ரியல் மேட்ரிட்ங்க பேர் இங்கே யாருக்கும் தெரியாது சொல்லலாமா? கண்ட்ரவர்சி இல்லை இல்லைண்ணா, நிறைய பேருக்கு மேட்ரிட விட பார்சலோனா மரடோனா எதிர்பார்த்தாங்க டேவிட் மாய்ஸ் தண்ணி குடிக்க வச்சிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் போன் மௌத் வந்து எவர்டனை போட்டாங்க 2-1. ஸோ ரெலிகேஷன் டேபிள் எப்படி மாறி இருக்குன்னா, இந்த வருஷம் ப்ரோமோட் ஆன 3 டீம் இந்த வருஷமே வெளியே போய். ஐயோ ஏண்டா, லூட்டனு ஷெஃபீல்டு வேற என்ன டீம் சேர்ந்தது பர்ன்லி, 3 டீமும் வந்துச்சு. அது இல்லாமல் நம்ம ப்ரீமியர் லீக் வேற எல்லா கிளப்போட ஃபைனான்சியல்ஸும் நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அர்சனல் இந்த வருஷமும் லாஸ்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெருசா சேல்ஸ் இல்லை பிளேயர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ லாஸ்ட் ரிப்போர்ட் ஆமாண்ணா, நம்ம இப்போ நீங்க ஒரு 110 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா 110 மில்லியன் அவுட் கோயிங் இருக்கணும். பிரீமியர் லீக்ல வெளியே பிபிபி பண்றாங்க, ரெட் புல் சம்பந்தப்பட்ட கிளப் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. நம்ம பிரீமியர் லீக் கூட ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணது நம்ம பிரெண்ட்ஃபோர்டு தான். எப்படின்னா டோனி, டேவிட் ராயா எல்லாருமே பவர் பேக்டான பிளேயர் இருக்காங்க, அது கூட ரீப்ளேஸ்மெண்ட்டும் தேடி வச்சிருப்பாங்க. இப்போ ஆப்வியஸ்லி பிரைட்டனும் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடலில் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் அர்சனல் கிட்ட என்ன ஒரு இஷ்யூன்னு சொல்லுவாங்கன்னா, எல்லா பிளேயரும் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, விற்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வர மாட்டேன். யாரும் இல்ல போச்சுன்னா டீம் போயிடும்டா, மேட்ச் தோத்துறோம். ஏன்னா அடுத்த வாட்டி ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கியே ஆகணும். சோ ஓசிமன் பேசிட்டு இருக்கீங்களா? உண்மையா? அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பிடிக்கும் நெப்போலி, நெப்போலியின் தலைவர். அந்த கிளப்பே அவர் அவமானப்படுத்தி அதனால எப்படியும் வந்துடும் கிளம்பிவா. என்னன்னா கிளம்புறாரு, ஆனா எங்க வர்றாருன்னு தெரியல. இங்க வர சொல்றாங்க, சீன் போட வசதியா இருக்கும். ஸ்ட்ரைக்கர் இருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சுரா. ஸ்ட்ரைக்கர் வந்துன்னா இந்த வாட்டி சாம்பியன்ஸ் லீக் அடிச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் எல்லாருக்குன்னு என்ன பிரச்சனையா இல்ல கிளப் பிரச்சனையா? ஏன்னா அவன் சேர்மன் வந்து 2020 சொன்ன வரைக்கும் கன்னியா வரான்.
அதே ஓனர் வந்து சேர்மனாக கண்டினியூ ஆகிற போல. ஸோ ஃபேன்ஸ் அசோசியேஷன்லேருந்து என்ன பிளெச் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபேன்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் வச்சுருக்காங்க, மீட்டிங் வச்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க நீங்கள் பிளேயர்ஸ் வாங்குறீங்க, சரி அது ஒர்க் ஆகலையே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, ஏன்னா செல்சிக்கு ஒரு நல்ல இது இருக்குது என்னென்னா, கோச் எப்படி ஹையர் பண்ணாலும் அந்த மீது பிளேயர்ஸும் வாங்கியிருப்பாங்க. அது அது தனி வீடியோவே பேசலாம். அது ரஷ்யன் லேடி வந்து, ஹவு டஸ் ரஷ்யன் லேடி ரூல்டு செல்சின்னு ஒரு இது, அது ஒரு பெரிய கதை, அது ஒரு தனி டாக்குமெண்ட்ரி மாதிரியே போகும் அதை பற்றி பேசணும்னா. ஸோ அது அதுதான் எல்லோரும் கேட்குறாங்க. ஏன்னா சாலிடான எல்லா வருஷமும் சாம்பியன்ஸ் லீக், யூரோப் ஆடிடுவாங்க. பிஸ்னஸ் மாடலாகவே செல்சி எதுவுமே பண்ண முடியாது. கோவிட் டைமில் லாஸ்டே ரிப்போர்ட் பண்ணது ஒரே கிளப்பு செல்சி, எல்லா கிளப்பும் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆலான்மட சிட்டி, ராயல் மணின்னு சொல்கிற சிட்டியே அந்த டைம் லாஸ்ட் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது, செல்சி வந்து அப்போ தான் வாங்கினாங்க இந்த அவார்ட்ஸு, இவர் மவுண்ட்டை ப்ரொமோட் பண்ணது, வேர்னர், எல்லாரையும் ஜிஹெச் அப்போ தான் வாங்கினேன். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த சேர்மன் சொல்லிட்டா, நான் 2020 கண்டினியூ ஆவேன், அதுக்குள்ளே நான் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லி ஒரு பதிலாயா அவங்க கேட்குற இது ஒரு ஆன்சராக. அதான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பிளேயர்ஸ் மென்டாலிட்டி தான் உங்களுக்கு பிரச்சனை, இல்லை சேர்மன் மென்டாலிட்டி தான் நினைக்கிறேன். யஷ்வந்த் கேட்டுக்க, ஸோ இந்த மாதிரி செல்சியோட கதை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ரெலிகேஷன் பேட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்த்தா, கீழே ஒரு செக் வச்சுருக்காங்க. அடுத்த வருஷம் ப்ரொமோட் ஆக போகிற டீம் வந்து மூணு டீம் இருக்குண்ணே, லீட்ஸ் யுனைடெடு, நம்ம எஸ்ஆர்ஜிக்கு பிடிச்ச டீம், அடுத்து லெஸ்டரு, லெஸ்டருக்கு இல்லை இப்ஸ்விச் டவுன்னு ஒரு டீம் வந்துருக்காங்க புதுசாக. அவங்க ஆல்ரெடி லெகசி உள்ள டீம். ஸோ அவங்க மூணு பேர் உள்ள வரப்போ லெஸ்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஏலேருந்து ஃபைனான்சியல் செக் வச்சுட்டாங்க. நீங்கள் இனிமேல் செலவு பண்ணக்கூடாது, நீங்கள் ப்ரொமோட் ஆனாலும் கஷ்டம், சர்வை பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு கிளப்பை சொல்லுவாங்க, ஏன்னா அதுக்கு ஒரு பொலிட்டிக்கலே ஒரு காரணத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதோட ஓனர் வந்து ஒரு சைனீஸ். சரி, இதே வேணா உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப 20% சைனாக்காரை வந்துட்டு உலகம் போல ஸ்பேஸ்ஷிப் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதா ஊரெல்லாம் ஏமாத்திடு. அதோட ஓனர் வந்து சைனீஸ். அந்த ஓனர் என்ன சொல்கிறார், நான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வரைக்கும் போய் கேஸ் போடப்போம் முடிச்சிட்டாரு. அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேசவே இல்லை. ஸோ அந்த டீம் உள்ள இப்போ லெஸ்டர் மாதிரி ஒரு டீமுக்கே இந்த நிலமன்னா, சின்ன கிளப்புக்கு எந்த நிலமும் சின்ன, இப்போ யாருமே ப்ரீமியர் லீக் இன்வெஸ்ட் பண்ண பயப்படுறாங்களோ, சும்மாவே இப்போ வருது இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஆனால் சிட்டி சிட்டி மேலே இருக்கிற ஃபைனான்சியல் பிரீச்சை செக் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரே ரீசனுமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். அவங்களால ஒரு எக்கனாமியே ட்ரைவ் பண்ண முடியுது. இப்போ சிட்டி வரானா எத்தியாடு வருவோம், எத்தியாடு வந்தாங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் வரும். லைனாக வரும்போது உங்களுக்கு கண்ட்ரி, இப்போ இங்கிலாந்து அஃபிஷியலி ரெசெஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஃபுட் ஸ்போர்ட்ஸ் வந்து இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இவங்க வந்து சின்ன சின்ன கிளப்பெல்லாம் டார்கெட் பண்ணாங்கன்னா கஷ்டம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன கிளப் இல்லை பெரிய கிளப் இல்லை, யார் வேணாலும் என்றைக்கும் ஜெயிக்கலாம், என்றைக்குமே சிட்டி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்றைக்குமே லெஸ்டர் லெஸ்டரு அடிதானா சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களாம் ஜெயிப்பாங்களான்னு சொன்னப்போ 2015-16 சம்மந்த மேலே வந்து கப்படிச்சுட்டு போனாங்க. ஸோ எல்லார் கிளப்பையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், இல்லைனா ஃபேன் பேஸ் டவுன் ஆகிடும். அதுதான் உண்மை. அரசுகளுக்கும் அதான், அவங்க கப் அடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் ப்ராசஸ் காட்டுறாங்கல்ல. யுனைடெட் பொறுத்தவரைக்கும் நாங்கள் ப்ராசஸ் காட்டல. அதான் எங்க கொஞ்சம் அந்த போன வருஷம் கப் அடிச்சானு இந்த வருஷம் எங்களால் பண்ண முடியல. அதுதான் எங்கிட்ட இருக்கிற ஒரே ரீசனு. சிட்டிக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் தான். லிவர்பூல் ஆப்வியஸ்லி கிளாப்போட லாஸ்ட் சீசன், அது ஒரு புஷ்ஷே வச்சு அவங்க கொண்டு போயிடுவாங்க, கடைசி வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. எடிட்டர் எடிட்டர் ஜஸ்வந்த் திட்டுவாரு. ஸோ அதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த அரசல் மேட்ச் மேன் யுனைடெட் மேட்ச் நான் கண்டிப்பாக அவங்க ஸ்பர்ஸை ஜெயிக்கிறோம்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறோம். லைக் பண்ணுங்க, எல்லாரும் காப்பாற்று. அப்படி ஆயிடுச்சு நிலைமை, ஒரு அரசியல் நிலைமை எங்களுக்கு டெர்பிலாம் தெரியும். டிஸ்கார்ட் சர்வர் பற்றி ஃபியூச்சரிஸ்டிக்காக டீடைல்ஸ் அப்லோட் பண்ணுறோம். பை பை.